ராஜஸ்தான் ஐந்தாவது இடத்தில் உள்ளது. நாட்டில் கோதுமை உற்பத்திக்கு பிரபலமான மாநிலங்களில் ராஜஸ்தானும் ஒன்றாகும். இந்தியாவின் கோதுமை வளர்ச்சிக்கு ராஜஸ்தான் மிகப்பெரிய பங்களிக்கிறது. நிலத்தின் பெரும்பகுதி மணலால் மூடப்பட்டிருக்கும். மாநிலத்தில் அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யப்பட்டாலும் விவசாயம் மற்றும் பயிரிடப்பட்ட நிலம் குறைவாகவே உள்ளது. மேலும் ராஜஸ்தானில் கோதுமை பயிரிட ஏற்ற தட்பவெப்ப நிலை உள்ளது. எனவே தட்பவெப்பநிலை மாநிலத்தில் கோதுமை அதிகமாக வளர உதவுகிறது. மேலும் மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் கடுமையாக உழைத்து 24 லட்சம் ஹெக்டேரில் பயிரை விளைவித்து வருகின்றனர். மத்திய பிரதேஷ் 4th place உள்ளது. மத்திய பிரதேசம் அதன் தரமான விவசாய பொருட்களுக்கு பெயர் பெற்ற கோதுமையாகும். மேலும் கோதுமை உற்பத்தி மதிப்புகளை கொண்ட மாநிலம் இந்தியாவின் இதயமாக கருதப்படுகிறது. நாட்டின் மொத்த கோதுமை உற்பத்தியில் மாநிலத்தின் பங்களிப்பு 8.9% உள்ளது. கோதுமை உற்பத்திற்கு புகழ்பெற்ற மாநிலத்தின் சாண்டாதூரம் பகுதியில் உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகின்றன. மேலும் சேஹார் மற்றும் ரைசன் போன்ற பிற மாவட்டங்கள் நாட்டிலேயே பிரீமியம் தரமான கோதுமையை உற்பத்தி செய்கின்றன. மாநிலம் உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் கோதுமை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதிக கனிமத்துடன் கூடிய வளமான மண் மாநிலத்தில் உள்ளதால் கோதுமை உற்பத்தியின் உயர் தரத்திற்கு காரணமாக அமைகின்றது. ஹரியானா 3rd place உள்ளது. ஹரியானாவில் உள்ள மக்களின் முக்கிய தொழிலாக விவசாயம் உள்ளது. கோதுமை அல்லது அரிசி இந்த மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய அளவிலான கோதுமை மற்றும் மற்றொரு விவசாய பயிரை உற்பத்தி செய்கிறது. மேலும் அனைத்து மாநிலங்களிலும் தரத்தில் கோதுமை உற்பத்தி செய்வதில் பெயர் பெற்ற மாநிலமாக உள்ளது. மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் 118 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை பயிரை உற்பத்தி செய்கிறது. ஹரியானா அதன் விவசாய மதிப்புகளுக்காக இந்தியாவின் பசுமையான மாநிலமாக கருதப்படுகிறது. மேலும் மாநிலத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பயிர்களை கூட உயர்தர கோதுமை உற்பத்தி செய்யும் திறமையான விவசாயிகள் உள்ளனர். கோதுமை உற்பத்தியில் இயற்கை விவசாயம் செய்யும் சில மாநிலங்களில் ஹரியானாவும் ஒன்றாக உள்ளது. பஞ்சாப் 2nd place உள்ளது. பஞ்சாப் விவசாய நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற மாநிலமாகும். மேலும் விவசாயத்திற்கான மாநில மண் மிகவும் வளமானது. பஞ்சாப் கோதுமையின் நீர்ப்பாசன நோக்கத்திற்கு பொருத்தமான 5 நதிகளின் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாப் தேசத்தில் கோதுமை உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக உள்ளது மற்றும் இந்தியாவின் முதல் 7 முன்னணி கோதுமை உற்பத்தியில் மாநிலங்களின் பட்டியலில் 2nd இடத்தில் உள்ளது. மேலும் கோதுமை பயிரிட பயன்படுத்தப்படும் 35 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் பஞ்சாபில் கூடுதலாக 60 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் நிலம் உள்ளது. உத்தரப்பிரதேசம் 1st place உள்ளது. கோதுமை உற்பத்தியில் மற்ற மாநிலங்களை விட உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் கோதுமை பங்கில் 36% இம்மாநிலத்தில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கோதுமை வளர மிகவும் வளமான மண் உள்ளது. கனிமங்கள் தான் வளர மிகவும் பொருத்தமான மண்ணாக உள்ளது. மேலும் மாநிலம் பாசன வசதிகள் மற்றும் ஒரு நதி போன்ற விவசாய மதிப்புகள் மற்றும் வெகுஜன உற்பத்திக்கு வளமான மண் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.